ரத்தன் டாடா இஸ் நோ மோர். இந்த நியூஸ் நைட் 12:15 கிட்ட வருது. இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 1:30 ஆகுது. ஆனால் எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. பிகாஸ் நான் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தா வளர்ந்தேன். ஈவன் என்னோட ஒர்க் ஸ்பேஸில் ரெண்டு ஐடியல் ஃபோட்டோ எப்பவுமே இருக்கும். அதில் ஒருத்தர் இனிமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன தோணுதோ பேசிட்டு போயிடுறேன், இல்லைனா என்னால் தூங்க முடியாது. டாட்டாங்கிற பேர் கேட்டாலே ட்ரஸ்ட் அண்ட் லவ் இது தான் மைண்டில் வரும். இவரோட ஸ்டோரிஸ் கேட்குறப்போ நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆகும். யாரா இவர் இப்படி இருந்திருக்காருன்ட்டு. லவ் பண்ண பொண்ணுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக கடைசி வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்காமல் சிங்கிளாக இருந்தது. இந்தியாவில் இருக்க எல்லா ஃபேமிலியும் சேஃபாக ட்ராவல் பண்ணணும்னு அஃபோர்டபுள் கார் நானோ கொண்டு வந்தது. லண்டன் பிரின்ஸ் சார்லஸ் ரத்தன் டாட்டாவுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த மனுஷன் இவரோட டாகு உடம்பு சரியில்லை, என்னால் அதை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி அதுக்கு போக மாட்டார். திஸ் இஸ் வாட் ரத்தன் டாட்டா. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி ஒரு மனுஷன் அவ்வளோ பணம் இருந்தும் பேர் இருந்தும் சாகர இன்னிய தேதி வர டவுன் டு எர்த் பர்சனாக இருந்துட்டு செத்துருக்காருல. எனக்கு ரத்தன் டாட்டா ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக என்னோட ஃபர்ஸ்ட் கார் வாங்குறப்போ எதை பற்றியுமே யோசிக்காமல் டாட்டாங்கிற பேர் ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்காக நான் டாட்டா பஞ்ச் புக் பண்ணி எடுத்தேன். அவர் மட்டும் நினச்சிருந்தா 15 இயர்ஸ் முன்னாடியே வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன் ஆயிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பிராண்ட்ஸ் வேல்யூ ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் டாட்டா குரூப்ஸ் வர ப்ராஃபிட்டில் 66% ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க, இந்தியாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இனிமோ ரத்தன் டாட்டா எப்போவுமே வரப்போகிறதில்ல. இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி இருக்க வரைக்கும் ரத்தன் டாட்டாங்கிற பேர் சாகாது. ரெஸ்ட் இன் க்ளோரி சார்.